வணக்கம் ஜீனியஸ், எல்லாத்துக்கும் நாங்கள் வெல்கம் பண்ணிக்கிறோம். மேம் நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஹேமா மேம். அவங்க பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலே நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. கிளாஸ் ரொம்ப சூப்பராக எடுப்பாங்க. இது வரைக்கும் அட்டன் பண்ண பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேம் கிளாஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து அறிமுக வகுப்பு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸு. மேம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க இன்ட்ரோ பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கூடவே ரெகுலர் கிளாஸோட டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. நான் கிளாஸ் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 7 வந்து கற்றுக்கணும், ஆர்வம் இருந்தால் போதும் ஜீனியஸ். நம்ம எந்த வயசுல வேணா கற்றுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் மியூசிக்ல ஜீனியஸ் ஆகணும், நல்லா அழகாக பாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கிளாஸ்ல கற்றுக்கலாம், கலந்துக்கலாம். ஓகே ஜீனியஸ், இப்போ மேம் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் இருந்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அம்மா அப்பா ஒருத்தர் கூட இருக்குமாறு அன்போட கேட்டுக்கோ. தேங்க்யூ ஜீனியஸ். மேம் நீங்க உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணிட்டு நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. வெல்கம். ஓகே சார், தேங்க்யூ சார். எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறோம் இந்த செஷன்ல. என்னோட பேர் வந்து மிஸ்ஸஸ் ஹேமா. நான் வந்து பிஏ மியூசிக் முடிச்சுட்டு எம்ஏ மியூசிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ டீச்சிங் லைன்ல 12 இயர்ஸாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இருக்கு. மெயினாக கொரோனாவில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கொரோனாலேருந்து கொஞ்சம் இன்னும் ஹையர் எண்டில் கொஞ்சம் நிறைய குழந்தைங்க வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. நாங்கள் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு ஆன்லைன் அவைல் பண்ணிட்டு. ஸோ விஜய் சாருக்கு ஃபஸ்ட் இந்த வாய்ப்பு தந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லாரோட டைம் கொடுத்து இங்கே ஜாயின் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ நம்ம கிளாஸஸ்ல என்னெல்லாம் சொல்லி கொடுப்போம், எந்த வகையான ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறத உங்க எல்லாருக்கும் தெளிவா புரியுற மாதிரி ஒரு சின்ன சின்ன கிளான்ஸ் பாடி காமிச்சு கிளாஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் சொல்றேன். அப்புறம் மத்த ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து விஜய் சார் ஷேர் பண்ணிக்குவார். ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார்? ஓகே. சோ இப்போ டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இடையில வந்து ஓகே சார், தேங்க் யூ சார். மேம் ஒரு நிமிஷம், ஜீனிஸ் மேம் சொல்லும்போது இடையில நீங்க எதுவுமே எழுதாதீங்க. அதாவது இந்த ஒயிட் போர்டில் வந்து நீங்க எதுவும் எழுதாதீங்க ஜீனியஸ் மேம் நடத்தும் போது. அப்புறம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜீனியஸ். மேம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது தேவையான தகவல் சொல்லும்போது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லும்போது நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஜீனியஸ் எப்பப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், உங்களுக்கு தகவல் தெரியும். அப்போ நீங்க எடுத்துக்கலாம். நோட்டு பென் கையில் வச்சிருந்தா நோட்டில் ஹின்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இந்த தொடர் வகுப்பு பற்றிய விவரம் சொல்லும்போது நோட்டு பென் கையில் இல்லாதவங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. போர்டில் வந்து மேம் தவிர வேற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட் பண்ண வேண்டாம்னு அன்போடு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஜெனிஸ். மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். ஓகேங்க சார். இப்போ நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல், நம்மளுடைய சவுத் இந்தியன் கிளாசிக்கல் கர்நாடக சங்கீதம் வந்து சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் சினி சாங்ல ரொம்ப சூஸியா இருக்கிற லிரிக்ஸ் வந்து கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ராகாஸ்ல உங்களுக்கு அந்த சினிமா பாடல்களுக்குரிய ஸ்வரம் சொல்லி கொடுத்துட்டு அந்த சாங் எப்படி கம்போஸ் பண்ணியிருப்பாங்கிற அந்த ஸ்வரா ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா ஸ்வரத்துல அந்த பாட்டை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அந்த லிரிக்ஸ் அப்படியே ஃபுல் சாங் சொல்லி கொடுத்துட்டு இது ரெண்டும் நீங்க நல்லா தரோவா நீங்க கத்துக்கிட்டதுக்கு பிற்பாடு உங்களுக்கு வந்து கரோக்கேலையும் உங்களை நாங்க அந்த சினி சாங் பாடுற அளவுக்கு ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஜோனல் வந்து பஜன் அண்ட் ஸ்லோகா, சின்ன சின்ன சுவாமி பாடல்கள் பஜன்ஸ், அப்புறம் ஸ்லோகங்கள். நம்ம அன்றாடமா நம்ம பூஜா இதுல வந்துட்டு விளக்கேத்தி சந்தியா காலம் நம்ம சுவாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஸ்லோகம் அஷ்டோத்திரம் நாமாவலி எல்லாமே டுகெதரா ஒரு செஷன்ல ஒரு 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படி பிரிச்சு ஒரு செஷன் முடிஞ்சோடனே அடுத்த செஷன் குழந்தைங்களுக்கு வந்து அப்ப ரொம்ப எந்துவா கத்துக்கிறாங்க. நம்ம ஒரே கிளாஸ்ல ஒரே ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிட்டு வராம கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து பெனிஃபிட் பண்ணலாங்கிற ஐடியால இது பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா விஜய் சாரோட எல்லா ஜீனியஸ் குழந்தைங்களும் இதுல நல்லாவே பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ அதே இன்டென்ஷனோட இன்னைக்கும் நம்ம வந்து டெமோ கிளாஸஸ் வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி என்னங்கிறது வந்து நான் ஒரு கிளான்ஸ் வந்து எல்லா ஜோனலையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து விஜய் சார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நல்லா ஷேர் பண்ணும்போது நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா பாயிண்ட்ஸோ எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எல்லாரையும் வந்து நல்லா உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இங்க வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இங்க எங்கேயும் டைவெர்ட் ஆகாம நீங்க செஷனை கவனிக்குமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு சின்ன பஜன், அதுக்கப்புறம் ஒரு கிளாசிக்கல்ல வந்துட்டு ஒரு ஸ்வரா போர்ஷன், அப்புறம் சினி சாங் வந்து ஃபுல்லாவே ஸ்வரம் அண்ட் லிரிக்ஸ் உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேங்க. எல்லாரும்
என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பஜன், முருகர் கடவுள் மேல. வா வா முருகையா வடிவேலழகா, வா 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 குமரா திருக்கார்த்திகேயா, சிங்கார வேலா சிவசக்தி பாலா, சங்கீதலோலா ஸ்ரீ சுவாமிநாதா. வா வா முருகையா வடிவேலழகா. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பஜன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பஜன் ஸ்லோகாஸ்ல சொல்லி கொடுப்போம். ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு கடவுள் மேல, அதாவது நம்ம டெய்லி சாண்ட் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள், அப்புறம் விதவிதமான அஷ்டோத்திரம், நாமாவளி, சஹசிரநாமம், பகவத்கீதா, அந்த மாதிரி நிறைய டீவியேஷன்ஸ்ல குழந்தைங்களுக்கு தினமும் எல்லா டாபிக்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த டேர்ம்ஸோடைய ஆடியோ, லிரிக்ஸ், பிக்சர் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அந்த ஸ்லோகக்குரிய அர்த்தம், பொருள் வேணும் இல்லையா, பொருள் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை முழு மனதோட நம்ம வந்து பிரார்த்தனை செய்ய முடியும். அந்த பொருள் புரிஞ்சாதான் அவங்களுக்கு அந்த ஸ்லோகத்தோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ் ஃபுல் பேக்டா உங்களுக்கு நாங்க எல்லாமே ஷேர் பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி ஸ்லோகா செஷன் சொல்லி கொடுப்போம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு பகவத்கீதா, ஒரு ஃபர்ஸ்ட் பகவத்கீதா வந்து நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அத பிரதமோ தியாய ஸ்ரீ பகவான் வாச்ச, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்ஸவஹ மாமகா பாண்டவாஶ்சைவ கிம குர்வத சம்ஷய. இப்ப நெக்ஸ்ட் ஜோனல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கர்நாடக சங்கீதம். அதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சரளி வரிசா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த சப்த ஸ்வரங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன கிளான்ஸ் வந்து நான் அதுவும் பாடி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சரளி வரிசா இப்ப வந்து சினி சாங், அதாவது சினி சாங்னு சொல்லும்போது அந்த ஒரு பாடல் வந்து எப்படி கம்போஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே பேஸ் வந்து 7 ஸ்வரங்கள் தாங்க. அந்த 7 ஸ்வரங்கள்ல நிறைய டீவியேஷன், ஒரு ஒரு ராகம் வரும்போது அது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஸ்வராஸ் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபேமஸா லேட்டஸ்டா இருக்கிற ஒரு ஃபேமஸ் சாங் வந்து இந்த சைவ மூவிலேருந்து அழகே அழகே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அது வந்து நான் ஒரு பல்லவி வந்து நான் ஸ்வரம் பாடுறேன், அனுப்பல்லவி சரணம், அகெயின் சரணம்ஸ் எல்லாம் வந்து ஸ்வரம் லிரிக் அப்படி காம்பினேஷன்ல உங்களுக்கு பாடி காமிக்கும் போது நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்ப அந்த பாடல் உங்களுக்காக. சா 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 நிசரி சுபா மமத தசனி பாப, சா 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 நிசரி சுபா மமத தசனி பாப, கமதனி சா கமதனி சா கரே சா, அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் வெளியில் எல்லாம் அழகே, தத சா சரி சனித மழை மட்டும் அழகு சூடும் வெயில் கூட ஒரு அழகு, கம 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 கமனி பகாரி, கம 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 கமனி பகாரி, நிசரிரிரிரி பகா கமரிரிச, நிசரிரிரிரி பகா கமரிரிச, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு, கமதனி சா நெரிசா, கமதனி சா காரிசா, மதனி சச சா சா குயிலி செய்யது பாடிட, மதனிரி சரி நீதத
ஸ்வரவரிசைகள் தேவையா, மதுநிததம மகமமா, மயிலடனங்கள் ஆடிட மதுநிததம மகமமா, ஜதி ஒளிகளும் தேவையா, மகமநீததாதா, இயற்கையோடு இணைந்தார் நீ பாப்பப்பப்பா, உலகு முழுதும் அழகு மகமநீததாதா, கவலையாவும் மறந்தார் நெறி நீ பாப்பப்பதமா, இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கமதனிசா மம பாஹுமனி பசனி பாப்பா, அழகே அழகே எதுவும் அழகே, ததசா சரிசனி நித மாமமப்பமகமா, மலர் மட்டுமா அழகு விழுமிலை கூட ஒரு அழகு, கமகமகமகமணி பகாரி புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, நிசரிரீரே பகாகமதிரிசா, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, கமதனிசா Thank you for everyone. Thank you for all of your time. Thank you, Vijay sir, for this wonderful opportunity. Thanks, everyone. சூப்பரா பண்ணீங்க மேம், வாழ்த்துக்கள். ஜினேஷ் மேம் எப்படி பண்ணாங்கிறத நன்றி வேல்யூபிள் ஃபீட்பேக்க நம்ம சாட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். வண்டர்ஃபுல் மேம், தேங்க்யூ ஜீனியஸ் சத்யா மேம் அண்ட் ஃபேமிலி, ஜீனியஸ் வர்ஷா தேங்க்யூ, ஜீனியஸ் அஸ்மிதா அண்ட் ஃபேமிலி தேங்க்யூ. பாராட்டு பெறவங்களோட பாராட்டுறவங்களும் உயர்ந்தவங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கும் விஷ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். பாராட்டுக்கு மனசு வேணும், எல்லாத்துக்கும் பெரிய மனசு. வெரி குட், சூப்பர் மேம். எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி மேம். உங்களுக்கு இந்த அளவுக்கு அழகான குரல் வளர்ச்சி கொடுத்த இறைவனுக்கு நன்றி, உங்க பேரண்ட்ஸ்க்கு நன்றி, உங்களுக்கு நன்றி தேங்க்யூங்க சார், தேங்க்யூ. மேம். இப்போ வந்து கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்லிடு மேம். இப்போ 3 days வந்து ஆ பேசிக் சரிங்க கிளாஸு, சார், அது வந்து நம்ம ஆமாங்க சார், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வச்சுக்கலாங்களா இல்ல நாளைக்கு வச்சுக்கலாம்? சாட்டர்டே ஃப்ரைடே ஆமாங்க சண்டே சார. உங்களுக்கு எது ஏன்னா டைம் வேணும்? கண்டினியூஸா நாளைக்கு நாளையில இருந்து 3 days கொடுத்துடலாங்க சார் கண்டினியூஸா. உங்களுக்கு சண்டே ஏதாவது ஒர்க் இருக்குங்களா? ஒரு நாள் டைம் கொடுத்தா அவங்க அதுக்காக கேட்டேன். சார் நம்ம சாட் பாக்ஸ்லேயே கேட்டுடலாங்க சார், எல்லாமே எப்படினாலும் கம்ஃபர்டபுள் பார்த்து இது பண்ணிடலாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, இல்லை மேம் நாங்கள் வந்து கேட் எல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் டே 1 day டைம் இருந்தால் இன்னும் நிறைய பேர் சேருவாங்க, அதுக்காக சரி சொன்னேன் மேம். சரிங்க சார், சண்டே நீங்கள் ஃப்ரீ தானே மேம்? ஓகேங்க சார், சரி மேம். ஜீனியஸ் இப்போ பேசிக் கிளாஸ் வந்து ஜீனியஸ் கம்மிங் டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் வகுப்பு ஜீனியஸ் பேசிக் கிளாஸ், அதாவது இன்ட்ரோடக்ஷன் பேசிக் பேசிக் மியூசிக் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி ஜீனியஸ் மந்த்லி 4 days கிளாஸ் வரும். 2 days வந்து லைவ் கிளாஸாக இருக்கும், லைவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்க சொல்லி கொடுத்து உங்களை இண்டிவிஜுவலாக பாட வைப்பாங்க. இப்போ இது வந்து அறிமுக வகுப்புங்கிறதுனால மேம் மட்டும் பாடினாங்க, ட்ரைனிங் கிளாஸில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேர் எடுத்து அட்டென்ஷன் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அட்டென்ஷன் கொடுத்து உங்களை ஒவ்வொருத்தரையும் பாட வைப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து பாட வைப்பாங்க. அப்போ உங்களுக்கும் நீங்களும் அழகாக பாட ஆரம்பிச்சிடலாம். நம்ம அழகாக சொல்லுவாங்க பெரியவங்க, நம்ம ஒன்று நம்ம முதல்வனாக இருக்கணும் அல்லது இவங்க வந்து இந்த லைனில் வந்து அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு அவங்களுக்கு
கூடவே மியூசிக் தனியாக படிச்சிருக்காங்க. மியூசிக்னு தனியாக அவங்க படிச்சிருக்க டிகிரி முடிச்சிருக்காங்க. கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கூப்பிட்டு வச்சுருக்கணும், நீங்கள் வாழ்த்து வச்சுக்கணும். மியூசிக் கிளாஸில் மேக்ஸிமம் எங்கேயும் நடக்காது தினேஷ், ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப ரேர் உங்களுக்கு தெரியும். ஆனால் மேம் வந்து அவங்களோட வேல்யூபிள் டைமை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் எல்லோரும் பயன்பெறுங்க. மேம் வந்து இந்த 3 டேஸ் கிளாஸில் என்ன, அடுத்தது இந்த மந்த்லி கிளாஸில் என்ன சொல்லித்தராங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபீஸ் வந்து நான் சொல்லிடுறேன் ஜினியஸ். ஃபீஸ்லாம் உங்களுக்கு கம்மி தான் ஜினியஸ், நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணுற மாதிரி கம்மி தான் உங்களுக்கு. நாங்கள் 3 இயர்ஸ் முன்னாடி ஃபீஸ் பண்ணதை பண்ணலாம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேமும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேம்க்கு நான் உங்கள் சார்பாக தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே மேம், நீங்கள் வந்து இந்த 3 டேஸ் கிளாஸில் என்ன சொல்லி தருவீங்க, அப்புறம் ஆஃப்டர் 3 டேஸ் கழிச்சு மந்த்லி கிளாஸில் என்ன சொல்லி தருவீங்கன்னு சொல்லியிருங்க மேம். ஓகேங்க சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் மாதிரி டியூரேஷன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இது வந்து இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து சிம்பிளிஃபைடாக எவ்வளோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு கிறிஸ்பி ஃபார்மில் ஒரு கிளான்ஸ் கொடுக்க முடியும் இந்த பேசிக் கிளாஸஸில். 3 ஜோனல்ஸ்க்குமே அந்த அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கிற அளவுக்கு ஒரு பேசிக் லெவலில் உங்களுக்கு 3 ஜோனலையுமே ஈக்குவலாக எல்லாம் கவர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ரெகுலர் கிளாஸஸ்ன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி 8 செஷன்ஸ் கொடுப்போங்க. 2 நாள் வந்து வீக் டேஸ்ல ரெகுலர் கிளாஸஸ் ஆன்லைன் மூலமா நீங்க எங்க இருந்தாலும் கிளாஸஸ் கனெக்ட் ஆயிக்கலாம். நீங்க டிராவல்ல இருந்தீங்க, நீங்க ஊருக்கு போயிருந்தீங்க, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கனெக்ட் ஆயிக்கலாம். ஒருவேளை உங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனாலும் வருத்தப்பட வேண்டாம். அந்த கிளாஸுக்குரிய அந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிருந்தா உங்களுக்கு என்னெல்லாம் வந்து தேவைப்படும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, ஆடியோஸ், அதுக்கப்புறம் ப்ரொனவுன்சியேஷன், பஜன்ஸோட லிரிக்ஸ், இல்ல சினிமா பாடல்களுடைய ஸ்வரம் லிரிக் அந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் கர்நாடக சங்கீத அந்த கிளாஸஸ்க்குரிய ஜோனல் ஸ்வரம் எல்லாம் வந்து ஒரு ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனேயுமே வந்து அந்த அந்த வாட்ஸ்அப் ரெலவெண்ட் குரூப்ல உங்களுக்கு நான் ஷேர் மேம் வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கு. சரிங்க மேம், நான் அன்மியூட் கொடுக்குறேன், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். எது வரைக்கும் ரிசீவ் ஆச்சு சார் சொன்னது சடனா? இப்போதான் கட் ஆச்சு மேம், நாங்கள் ஓகே ஒரு 1 மினிட் முன்னாடி தான். ஓகே. சோ வந்து நீங்க ஏதாவது காரணத்தால உங்களால லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலனாலும் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஆஃப்லைன் மூலியமா அந்தந்த குரூப்ல வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த ஆடியோ, வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் ஸ்வரங்களுடைய பிக்சர்ஸ், அந்த ஸ்வரா லிரிக்ஸோட டெக்ஸ்ட், ஸ்வரம் பஜன் ஸ்லோகாவோட லிரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்தந்த குரூப்ல ரெலவெண்ட் குரூப்ல உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். ஸோ நீங்க அதை கேட்டு நீங்க வீக்கெண்ட்ஸ்ல ஸ்கூல் போற பசங்க நல்லா டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீக் டேஸ்ல தான் நாங்க கிளாஸஸ் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் நம்ம சொல்லி கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா பசங்க வந்து கிளாஸ் டெஸ்ட், ஹோம்ஒர்க் ஷெடியூல்ஸ், அப்படி நிறைய வேற ஏதாவது கிளாஸஸ் போயிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வீக்கெண்ட்ஸ் தான் உங்களால ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க வீக் டேஸ் வரும்போது ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியுது, பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ இந்த கிளாஸஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த வாட்ஸ்அப் மெட்டீரியல் நீங்க ரிசீவ் ஆனதை டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்றதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்லையா? மியூசிக் பொறுத்த வரைக்கும் லிசனிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க நிறைய தடவை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால கிளாஸஸ் கூடயே வந்து சைமல்டேனியஸா நம்ம சொல்லி கொடுக்குற அந்த போர்ஷன்ஸ் அப்டேட்டடா கத்துக்க முடியும். ஸோ நீங்க நல்லா டெடிக்கேட்டடோட ப்ராக்டிஸ் பண்ணீங்க, டெடிக்கேஷன் இருக்கு, நீங்க தினமும் ஒரு லைக் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் வீக் டேஸ்ல டைம் இல்லாட்டா கூட வீக் எண்ட்ஸ்ல நல்லா டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து நீங்க ஒரு ஒருத்தரும் நல்லா ஷைன் ஆக முடியும் இந்த ஃபீல்ட்ல. ஸோ அதுக்காக உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக வீக் டேஸ்ல செஷன்ஸ் கொடுக்குறோம், வீக் எண்ட்ஸ்ல வாட்ஸ்அப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ரெகுலர் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா மந்த்லி 8 கிளாஸஸ் வரும், வீக்லி 2 கிளாஸஸ். இப்போ இந்த அட்வான்ஸ் லெவல் அதாவது பேசிக் லெவல் இப்ப 3 டேஸ் சொல்லி கொடுக்கறதோட கண்டினியூஷன் அப்படியே வந்து மந்த்லி ரெகுலர் கிளாஸஸ் யாரெல்லாம் வர விருப்பம் இருக்குங்களோ அவங்க எல்லாம் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இப்ப ஃபீஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து விஜய் சார் சொல்லுவாரு. ஒரு 1 ஹவர் செஷன் அப்படின்னா ஒரு பேட்ச்க்கு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் கிளாசிக்கல் மியூசிக் இருக்கும். எத்தனை குழந்தைங்க இருக்கீங்களோ ஒரு ஒரு குழந்தைங்களும் நாங்க இண்டிவிஜுவல் கேர் கொடுத்து சொல்லி கொடுக்கறது வந்து
எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி நம்ம சொல்லலாம். இந்த இத்தனை வருஷம் எடுக்கிற கிளாஸஸ்ல நம்ம வந்து இப்போ ஒரு மியூசிக் கிளாஸ்ன்னு போனோம்னா கும்பலா எல்லாரும் அப்படியே சேர்த்து குரூப்பா தான் பாட வைப்பாங்க. நம்ம கிளாஸ் விஜய் சார் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஒரு ஒரு அட்டென்ஷன் ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்து தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமையும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எல்லாரும் இதுல ஜாயின் பண்ணி பயன் பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க எல்லாரோட டைம் கொடுத்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போ ஃபர்தர் டீடைல் சார் சொல்லுவார். தேங்க்யூ சார். ஓகே ஜீனியஸ், நான் இப்போ ஷேர் ஸ்கின் கொடுக்குறேன் ஜீனியஸ். மேம் ஷேர் ஸ்கின் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க. இல்லை மேம் சார் ஷேர் ஸ்கிரீன் எஸ் சார் விசிபிளா இருக்கு. ஓகே ஜீனியஸ், ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ் கிளாஸ் ஜீனியஸ், நோட் பண்ணிக்கோங்க. நோட் இருக்குதுங்கிறவங்க மேம் நான் பேசுறது கேட்குதாங்க மேம்? எஸ் மேம். கேக்குது சார். ஓகே மேம், ஜீனியஸ் ஃப்ரைடே சாட்டர்டே அண்டு சண்டே, டே ஆஃப்டர் டுமாரோ நாளை மறுநாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜீனியஸ். 3 டேஸ் கிளாஸ் உங்களுக்கு பேசிக் கிளாஸ். இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் ஜஸ்ட்டு ₹200 சீனியர்ஸ். இந்த 3 டேஸ் சேர்த்தே வெறும் ₹200 தான். ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு பே பண்ணுறவங்களுக்கு, டுடே இன்னைக்கு நீங்கள் பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பிஃபோர் 10 o'clock, இப்போ மணி 7:30 ஆகுது, இன்னைக்கு 7:30 மணிலேருந்து மணி 10 மணிக்குள்ளே இன்னைக்கு இன்னைக்குள்ளே பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு 150 மட்டும் பே பண்ணால் போதும் சீனியர்ஸ். ₹50 பர் டே, 3 நாளைக்கு வெறும் ₹150 தான். நாளைக்கு பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 200, நாளைக்கு நாளன்னைக்கு லாஸ்ட் டேட்டு, வெள்ளிக்கிழமை லாஸ்ட் டேட்டு, பே பண்ணுறவங்க இருந்தால் ₹200 சீனியர்ஸ். ஓகே சீனியர்ஸ், இது ஜிபே ஃபோன்பே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜிபே ஆர் ஃபோன்பே, உங்ககிட்ட ஜிபே இருந்தால் நீங்கள் ஜிபே பண்ணலாம், உங்ககிட்ட ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே பண்ணலாம். ஃபோன்பே இல்லைன்னா பக்கத்தில் மொபைல் ஷாப், எல்லா செல்ஃபோன் கடையிலையும் ஜிபே ஆப்ஷன் இருக்குது சீனியர்ஸ். நீங்கள் அங்கே போயிட்டு இந்த நம்பர் கொடுத்து நீங்கள் 150 கொடுத்தீங்கன்னா 10 செகண்ட்ல அவங்க ஜிபே பண்ணிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் ஜிபே பண்ணலாம், நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவங்க மூலமாக ஜிபே பண்ணலாம். மேக்ஸிமம் மொபைலில் இப்போ ஜிபே இருக்குது சீனியர்ஸ். சப்போஸ் உங்ககிட்ட ஜிபே இல்லைனா மட்டும் நீங்கள் செல்ஃபோன் கடையில் நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் வேணும்னு இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, இப்போ கிளாஸ் 10 மினிட்ஸில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் சென்ட் பண்ணுவோம். சப்போஸ் அட்டன் பண்ணுறவங்க ஃபாரினர்ஸ், வெளிநாட்டில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா ஜிபே பண்ணுற சிரமம்னா நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டில் நாங்கள் நம்பர் கொடுப்போம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் சென்ட் பண்ணுவோம் டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, ஜி நம்பர் டீட்டெயில்ஸ்லாம். நீங்கள் பே பண்ணிவிட்டு, பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா முக்கியமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் ஜுனேஷ். இதே நம்பர் தான் கான்டாக்ட் நம்பர், அதாவது கால் பண்ணுற நம்பர் இதுதான், ஜிபே நம்பர் இதுதான், ஃபோன்பே நம்பர் இதுதான், வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், எல்லாமே இந்த ஒரு நம்பர் தான் ஜுனேஷ். நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு ஸ்டூடெண்ட்டோட நேமு, நீங்கள் யார் அட்டன் பண்ணுறீங்களோ, குழந்தையா பெரியவங்களோ, நீங்கள் யார் அட்டன் பண்ணுங்களோ அவங்க நேமு, நீங்கள் ஃபேமிலியும் அட்டன் பண்ணலாம், பேரண்ட்ஸும் கற்றுக்கலாம் குழந்தையும் கற்றுக்கலாம், பேரண்ட்ஸ்க்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் லிசன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு செல்ஃபோனில் தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, நீங்களும் லிசன் பண்ணிக்கலாம், அழகாக லிசன் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு எனக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா நான் மேமோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஜினேஷ். மிஸ்ஸஸ் ஹேமா மேமோட பர்சனல் நம்பர், அவங்களோட பர்சனல் மொபைல் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொரு சொல்லிடுங்க ஜீனியர்ஸ், 100ல சில பேர் என்ன பண்றாங்கன்னா பே பண்ணிட்டு எங்களுக்கு கால் பண்ணாம விட்டுறாங்க. ஆனா மறக்காம நீங்க பே பண்ணவங்க எனக்கு கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி அன்போடு கேட்டுக்கணும் ஜீனியர்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல, ஜிபேல வந்து உங்க நம்பர் எங்களுக்கு காட்டாது, லாஸ்ட் 4 நம்பர் தான் காட்டும் ஜிபே பண்றவங்களுக்கு. அதனால நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் தான், உங்கள் நம்பர் தான் அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நான் மேமோட நம்பர் உங்களுக்கு பர்சனலாக அனுப்பிச்சிடுவேன். ஓகே ஜினேஷ், இப்போ ஆஃப்டர் 3 டேஸ், 3 டேஸ் கிளாஸ்க்கு அப்புறம் மந்த்லி கிளாஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சினி இருக்குது ஜினியஸ். உங்களுக்கு என்ன கோர்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் அந்த கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சினி வேணுங்கிறவங்க சினி செலக்ட் பண்ணிக்கலாம், சினிமா பாட்டு வேணுங்கிறவங்க சினிமா பாட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்லோகம் வேணுங்கிறவங்க ஸ்லோகம் செலக்ட் பண்ணிக்கலாம்,
கர்நாடிக் மியூசிக் வேணுங்கிறவங்க கர்நாடிக் மியூசிக் செலக்ட் பண்ணிக்கலாம், மூணுமே வேணுங்கிறவங்க மூணுமே செலக்ட் பண்ணிக்கலாம் ஜினியஸ். ஈச் கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ருபீஸ் ஜஸ்ட் 600 பர் மந்த் ஜினியஸ், வெறும் 600 ஒரு மாதத்துக்கு ஜினியஸ். திங்க் பண்ணி பாருங்க, இந்த பேரண்ட்ஸோட மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸாக இருந்தால் 1 day சேலரி, ஒரு நாள் சம்பளம். இதே லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் 2 days சேலரி அல்லது 2.5 days சேலரி. நம்ம மியூசிக் வந்து ஒரு அற்புதமான கலை ஜீனியஸ், உங்களுக்கு தெரியாது இல்லை. எப்படி டிராயிங் வந்து எப்படி மனசு ஒருநிலைப்படுமோ, நிறைய பெனிஃபிட் இருக்குதோ, அந்த மாதிரி இசைக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்கு ஜீனியஸ். இசையால் எது வேணால் வெல்ல முடியும் ஜீனியஸ். மனசு ஒருநிலைப்படும், ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். நம்ம மற்றவங்களுக்கு பாட்டுக்கு பாடி அசத்தும் போது அவங்ககிட்டயும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு வேற லெவலாக ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளோ சூப்பராக அழகாக பாடுறாங்க பாருங்க சொல்லிட்டு. ஸோ உங்களை தேடி வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேம், ரொம்ப சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க. எங்கள் நம்பர் இன்னொரு தான் சொல்கிறேன் ஜினியஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, 9842616790. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஜினியஸ், இந்த 3 days அட்டன் பண்ணிவிட்டு இந்த மந்த்லி கன்டினியூ பண்ணுறவங்க வந்து இன்னைக்கு நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ, ஸ்டார்டிங்கில் இப்போ 150 பே பண்ணுறீங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணால் போதும் ஜினியஸ். இப்போ 600 ருபீஸ்னா நீங்கள் ஃபஸ்ட் மந்த் கோர்ஸ் வந்து இப்போ 150 நீங்கள் ஸ்டார்ட் பண்ண கொடுக்குறதுனால 150 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 450 நீங்கள் பே பண்ணால் போதும். இன்னொரு தான் சொல்லிடுறேன் ஜினியஸ், இந்த 3 days கிளாஸ் வந்து உங்களுக்கு பேசிக் கிளாஸ் பேசிக்காக சொல்லி தருவோம். இந்த 150 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டு கிளாஸ் மூணு நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப விரும்புகிறேன், லைக் பண்ணுறேன், அப்படியே கன்வியூ பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் அடுத்தது ஃபீஸ் கட்டும்போது நீங்கள் 600 பே பண்ண வேண்டாம், 450 ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 150 பே பண்ணனால 450 பேலன்ஸ் 450 மட்டும் பே பண்ணிடுங்க. செகண்ட் மந்த்லேருந்து நீங்கள் 600 பே பண்ணால் போதும். ஒவ்வொரு கோர்ஸுக்கு 600 ருபீஸ் சீனியர்ஸ், சினிக்கு 600, ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் 600, கர்நாடிக் வேணா கர்நாடிக் 600. மூணுமே வேணும்னா 1800, மூணுமே எனக்கு வேணும் விஜய் சார், மூணுமே கற்றுக்கணும் ஆசைப்படுறவங்கிறவங்க 3800 ருபீஸ். ஆனால் அவங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து 300 ருபீஸ் மைனஸ் பண்ணி 1500 ஜீனியர்ஸ், எனக்கு எல்லாமே வேணும் விஜய் சார் அப்படிங்கிறவங்க 1500. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மூணு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், இந்த 3 days கிளாஸ் பேசிக் கிளாஸ் முடிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எந்த ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஜினியஸ், இப்போ நோட் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம் ஜினியஸ் நான் வீடியோ கால் வரேன். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க, அவங்களும் ஜாயின் பண்ணி பயன்படுவாங்க. ஓகே ஜினிஸ், மேம்ட்டு நீங்கள் எதாவது பேசணும் அப்படின்னா பர்சனலாக எதாவது பேசணும்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கிளா இப்போ கால் பண்ணோட ஜினிஸ், நான் இப்போ லைனில் இருக்கேன், ஆன்லைனில் இருக்கேன். கிளாஸ் டைமிங் வெரி குட், டைமிங் கேட்டிருக்கீங்க மேம், இதே டைம் வச்சுக்கலாம்ல மேம், என்ன மேம் சார் ஆக்சுவலி எல்லாருக்குமே எப்படி இப்போ வெக்கேஷன்ஸ்ல இருக்காங்களான்னு தெரியலைங்க சார், அதனால இப்போ அட்டெண்ட் பண்றவங்களையும் நம்ம ஆப்ஷன் கொடுத்து சேட் பாக்ஸ்ல கேட்கலாங்க சார், மெஜாரிட்டி எந்த டைம்ல குழந்தைங்க அவைலபிலிட்டியா இருக்காங்களோ அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க சார். ஓகே மேம், அப்ப இப்படி பண்ணலாங்களா, 6 to 7 1 7 to 8 1 இதுல ஏதோ ஒன்னு சூஸ் பண்ண சொல்லலாங்களா? இப்போ இந்த பேசிக் கிளாஸ் காங்க சார், பேசிக் கிளாஸ் எஸ் மேம், பேசிக் கிளாஸ். ஆ சரிங்க சார், ட்ரைனிங் கிளாஸ் வந்து பேசிக் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் மேம், அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதுல வந்து மெஜாரிட்டி எத்தனை பேர் மெஜாரிட்டியா இருக்கோ அது பாத்துக்கலாம். சரிங்க சார், பேசிக் கிளாஸ் வந்து உங்களுக்கு 6 to 7 வெரி குட், 6 ஓகேங்கிறவங்க 6 ஷேர் பண்ணுங்க, வெரி குட். 6 இருந்தா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும், ஏன்னா சின்ன குழந்தைலாம் இருந்தால் அதை முடிச்சுட்டு வேற ஒர்க் பார்ப்பாங்க. ஹீலர் பாஸ்டர் ஐயர்ஸ் கிளாஸ் வந்து 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுது மேம், இன்னைக்கு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண விருப்பப்படுவாங்க பேரண்ட்ஸ்ல. சோ மெஜாரிட்டி வந்து 6 வந்துருக்கு மேம், 6 o'clock வந்துருக்கு. சரிங்க ஜீனியஸ் யாருக்குலாம் வில்லிங் இருக்கோ அவங்க W சேட் பண்ணுங்க மேம், உங்களுக்கு அட்வான்ஸ் விஷ் பண்ணிக்கிறேன். குறைஞ்ச பேர் தான், வெரி குட் ஜீனியஸ் பிரினீத் வாழ்த்துக்கள், வெரி குட் ஜீனியஸ் அஸ்மிதா வாழ்த்துக்கள், ஜீனியஸ் வர்ஷா வாழ்த்துக்கள், உங்க பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணிருங்க, ஜீனியஸ் ஹரிஷ் வாழ்த்துக்கள், ஜீனியஸ் பூங்கொடி வாழ்த்துக்கள், ஜீனியஸ் ஹேமா மேம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். தெரியாது கூட வாங்கிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்கிக்கலாம்,
முக்கியமா சேலரிங்கிற பேர்ல சம்பாதிச்சிடலாம். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு மிக மிக முக்கியமா டைம். டைம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வந்திருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சில்ட்ரனும் அட்டன் பண்ணலாம், பெரியவங்களும் அட்டன் பண்ணலாம். போன்பே, எஸ் மேம், ஜீனியஸ் வர்சஸ் ஜிபே போன்பே எல்லாமே இதே நம்பர் தான், 9842616790. 6 சார் பிஎம் கேட்டிருக்காங்க, குழந்தைங்களுக்கு வந்து வார்த்தைகள் வாயில வர ஆரம்பிச்சிருச்சுன்னா தாராளமா நீங்க ஸ்லோகா கிளாஸ், பஜன் கிளாஸ். ஆக்சுவலா பஜன் அண்ட் ஸ்லோகா ஒரு செக்டர், சினி சாங் வந்து சினியின் ஸ்வரா கரோகே வந்து ஒரு செக்டர், கிளாசிக்கல் வந்து பேசிக் கர்நாடக சங்கீதம் ஒரு செக்டர். ஸோ நீங்க வந்து குழந்தைங்க வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, நல்லா லிஷரா பேசுறாங்க, ஃபிளெக்சிபிளா இருக்கு அவங்களோட டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாம்னா நீங்க தாராளமா என்ரோல் பண்ணலாம். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஏஜே கிடையாது, ஏன்னா எல்லா ப்ராடஜிஸுமே, சைல்டு ப்ராடஜிஸுமே ரைட் ஃப்ரம் தேர் 2.5 ஏஜ் தான் அவங்களோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஏஜ் வந்து ஒரு தடையா வந்து இருக்க வாய்ப்பே இல்லை ஃபைன் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ. ஜினிஸ் மேம் சொன்ன மாதிரி ஹவு டு காண்டாக்ட் மேம். அந்த ஜினிஸ் நீங்கள் 150 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா மேமோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப்பில் மேமோட நம்பர் சென்ட் பண்ணிடுவேன், நீங்கள் மேமுக்கு கால் பண்ணி உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணி மேம் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஜினியஸ், இந்த சார் கிளாஸ் நம்ம ரொம்ப வந்து இந்த, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரி டு இன்டரப்ட் சார், இந்த இப்போதைக்கு பேசிக் கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டுறவங்க எல்லாமே நம்ம ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த குரூப்லயே நம்ம எல்லா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துடலாங்க சார், ஆமாம் சோ மேம், தட் நான் அவங்க உங்களுக்கு க்ளியர் நம்பர் ஆயிடுவாங்க. கொடுத்துருவேன் மேம். மேம் அவங்களுக்கு வந்து எனக்கு கால் பண்ணுறவங்களாம் உங்கள் நம்பர் கொடுத்துருவேன். ஒன் ஓகேங்க ஃபிஃப்டி சார். ருபீஸ் பே பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணவும் உங்கள் பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன். நீங்கள் ஓகேங்க என்ன சார். பண்ணுறீங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் கால் பண்ணுறாங்களோ ஓகே அவங்கள தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி ஓகே டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க சார். அதுலயே அவங்க அவங்களோட அப்படியே ஸ்கிரீன் ஃபாலோ ஷாட்டும் பண்ணுங்க. அனுப்ப சொல்லிடலாங்க சார், வித் சைல்டு நேம். அந்த குரூப்ல வந்து அவங்க ஒரு ஒருத்தவங்களையும் நம்ம ஜாயின் பண்ணப்புறம் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் நேமோட ஸ்கிரீன் ஷாட் அதுலயும் ஷேர் பண்ண சொல்லிடலாங்க சார். வெரி குட். இப்போ பெய்டுன்னு போட்டிருக்காங்க ஜீனிஸ், நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா பெய்டுன்னு போட்டுருங்க. ஓகே, இப்போ நான் சேட் பாக்ஸ் போய் பார்க்குறேன். இன்னைக்கு பே பண்ணுறவங்க வந்து 150 ருபீஸ் பே பண்ணால் போதும், தள்ளி போட வேண்டாம் ஜீனிஸ். டைம் உங்ககிட்ட ஜிபே இருந்தால் நைட் 10 மணி வரைக்கும் டைம் தள்ளி போட வேண்டாம். இப்போ கிளாஸ் முடிஞ்சு பண்ணி விட்டுருங்க, நல்ல விஷயம் தள்ளி போட வேண்டாம் ஜீனிஸ். நாளைக்கு பே பண்ணுறவங்க வந்து 200 பே பண்ணிடுங்க. இந்த 3 டேஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த்லி கிளாஸ் வந்து ஒவ்வொரு செஷன் தனித்தனியாக 600 ருபீஸ். சினி வேணா சினி செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்லோகம் வேணா ஸ்லோகம் செலக்ட் பண்ணிக்கலாம், கர்நாடிக் வேணா கர்நாடிக் செலக்ட் பண்ணிக்கலாம், மூணுமே வேணா மூணுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோர்ஸ் 600 ருபீஸ் பண்ணுவோம். அந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னை கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. இந்த 3 டேஸ் கிளாஸ் 150 பே பண்ணி எல்லாரும் அட்டன் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைச்சிடும். மந்த்லி ஃபீஸ் எத்தனை ரூபா கேட்குறீங்க? மந்த்லி ஃபீஸ் வந்து சொன்னல ஜீனியஸ், 3 டேஸ் கிளாஸ் கழிச்சதுக்கப்புறம் மந்த்லி ஃபீஸ் வந்து 600 ருபீஸ் இருக்கு. அது நாங்கள் 3 டேஸ் கிளாஸ் முடியும் போது மேம் டீட்டெயில்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இல்லை ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, நான் அப்படியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மந்த் 600 ருபீஸ் சொன்னீங்களா, அது 150 மைனஸ், இப்போ பே பண்ண அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு மட்டும். செகண்ட் மந்த்தில் தான் நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணிட்டு, எந்த டவுட் இருந்தாலும் இப்போ கிளாஸ் முடிச்ச உடனே எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தகவல் சொல்லுங்கள், அவங்களும் இந்த மியூசிக்ல ஜாயின் பண்ணி பயன்படுத்தும். ஏன்னா வெறும் ரொம்ப 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 குறைவான ஃபீஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஜினேஷ், உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். பே பண்ணிட்டு பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கோ. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வெரி குட், எனக்கு மெசேஜ் சேட் பாக்ஸ்ல வந்துட்டு இருக்குது. ஜினேஷ் இது வந்து மேம் சொன்ன மாதிரி டியூரேஷன் இல்லை ஜினேஷ், நீங்கள் அப்படியே கன்வியூ பண்ணலாம். டியூரேஷன் இல்லை, நீங்கள் முழுசாக கற்றுக்க முடியிற வரைக்கும் நீங்கள் அப்படியே கன்வியூ பண்ணலாம். நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க, மேமோட பர்சனல் நம்பர் சென்ட் பண்றேன், நீங்க அப்படியே கேட்டு. தேங்க்யூ ஜீனியஸ், இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. நான் அப்படியே சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நிறைய பேர் 50 பேர் 100 பேர்ல எடுக்க மாட்டோம் ஜீனியஸ், கம்மி பேர் தான் எடுக்க போறோம். ஏன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னால கம்மி பேர், 20 பேர் மேக்ஸிமம், 25 பேர் தான் எடுக்க போறோம். ஸோ அதனாலதான் உங்களுக்கு நைட் 10 மணி வரைக்கும் டைம் இது பண்ணிட்டு இருக்காதுங்க. கிளாஸ் முடிஞ்சுனே பே பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஜீனியஸ், எல்லா வயசும் கலந்துக்கலாம், 7 வயசுலேருந்து 70 வயசுலேருந்து எல்லாரும் கலந்துக்கலாம், கற்றுக்கணும், ஆர்வம் இருந்தால் போகுது. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மியூசிக் ஒரு அற்புதமான கலை, ஜாயின் பண்ணுங்க. 9 8 என் நம்பர் இன்னொரு சொல்கிறேன், 9842616790. 9842616
1679 நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் என் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிடுங்க. நான் மேமோட பர்சனல் நம்பர் கொடுத்தேன், நீங்கள் மேம் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஜீனியஸ். இமைகள் பிரிவது பார்வைக்காக, இதழ்கள் பிரிவது வார்த்தைக்காக. நாம் இப்போது பிரிவது வெள்ளிக்கிழமை 6 மணி கிளாஸ். கிளாஸ் கன்ஃபார்ம் பண்ணுறது மீன்ஸ் டைமிங் கேட்டிருக்கீங்களா 6 o'clock. எல்லாருமே 6 தான் கேட்டிருந்தாங்க. 6 to 7 டெய்லி ஈவினிங், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும் 6 to 7 வரைக்கும் 1 hour கிளாஸ். தேங்க்யூ சார். மேம் நீங்க ஏதாவது பேசணும்ல மேம்? இல்லை சார், தேங்க்யூ சார், இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க சார். எல்லாரும் என்ரோல் பண்ணி பெனிஃபிட் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, குழந்தைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் மேம். ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க. நன்றி சார். உங்க பீல டாப்பர் ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படிக்கிற குழந்தைகளும் உங்களை மாதிரி சூப்பராக பாடுறதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா தேங்க்யூ. சார், நன்றி. தினேஷ், ஷேர் ஸ்கிரீன்ல நீங்க டீடைல்ஸ் ஜிபே நம்பர் இன்னொரு எழுதி போட்டுறேன். நோட் பண்ணாதவங்க மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நோட் பண்ண வேண்டாம். நோட் பண்ணாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க ஜினியஸ். நயன் நயன் 8 4 2 6 1 6 7 9 0. ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இதே நம்பர் தான் ஜினியஸ். பே பண்ணிவிட்டு பே பண்ண ரிசிப்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க. மேம் நம்பர் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். மேம்கிட்ட நீங்கள் உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணி மேம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஜினியஸ். எல்லாரும் லைஃப்பில் சூப்பர் ஒரு வாழ்த்துக்கள் ஜினியஸ். நேம் வந்து விஜய்னு வரும் ஜினியஸ். ஜிபே நேம் வந்து விஜய்னு வரும் ஜினியஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அல்லது நோட்டில் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் லீவ் ஆயிக்கங்க. ஜூம் மீட்டிங்ல இருந்து லீவ் ஆயிடுங்க. நான் இப்போ எண்டு மீட்டிங் கொடுத்துறேன். உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா குறைந்த இடங்கள் மட்டுமே இருக்குது ஜினியஸ். 20 சீட்ஸ் மேக்ஸிமம், 25 சீட்ஸ் தான் ஜினியஸ்.